மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இது ஒரு இன்டிமேஷன் வீடியோ தான். ஸோ நம்ம ராயல் பாஸ் வந்து ஆஃபர் போயிட்டுருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் என்னென்ன ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம பிடிஎஃப் கோர்ஸ் அதோட ஆட் ஆகி வருது, அதை நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அது உங்களுக்கு தெரியணும். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் கோர்ஸில் என்னென்ன இருக்கும், ஸோ அதில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம், அது அதனால் உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற சொல்கிறக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. சரியா? ஸோ பிடிஎஃப் கோர்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் கிளியராக சொல்லிடுறேன். சரியா? ஃபஸ்ட் நான் உங்களுக்கு லைவாக டெமோ கொடுத்துறேன். ஸோ நீங்கள் கிராக் வித் ஜாக்கின் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதான் நம்மளோட பேஜ் தான். ஸோ கிராக் வித் ஜாக் .com போடிங்களா, நம்ம பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ உள்ள வந்தோடனே லாகின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. சரியா? லாகின் பண்ணிட்டு இந்த இடத்துல ராயல் பாஸ்னு இருக்கா. ஸோ ராயல் பாஸ் நீங்கள் எங்கே இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணினாலும் இந்த பேஜ் தான் வரும். சரியா? ஸோ இதில் 1-9 நீங்கள் 12 மந்த்ஸுக்கு ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமியா. சரியா? ஸோ இதில் வந்து எல்லாருக்கும் தெரியும் ராயல் பாஸ் என்னென்ன இருக்கும், பேசிக்ஸ் படிக்கிறக்கான பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ பேசிக்ஸ் படிக்கிறக்கான வீடியோ கோர்ஸு, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பண்டில் பிடிஎஃப், பிடிஎஃப் கோர்ஸு, இ புக்ஸு, மாக் டெஸ்ட்டு, எல்லாமே கிராஷ் கோர்ஸு, கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப், இது எல்லாமே உங்களுக்கு இந்த ராயல் பாஸ்லேயே அவைலபிளாக வந்துடும். சரியா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் 1-9 பர்ச்சேஸ் பண்ணிங்கனாலே இது எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே? ஸோ இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃப் கோர்ஸில் என்ன தான் இருக்கும், அந்த பிடிஎஃப் கோர்ஸில் என்ன தான் இருக்கும். ஸோ இது இப்போ இன்னும் நம்ம 2023க்கான பிடிஎஃப் கோர்ஸ் ரிலீஸ் பண்ணல. ஸோ நார்மலாக நம்ம நான் பழைய 2022க்கான பிடிஎஃப் கோர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்ட் தானே? ஸோ இந்த இருக்கா பிடிஎஃப் கோர்ஸ் கிளிக் பண்ணால் ஸோ இது அல்டிமேட் பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் இருக்கா. ஸோ இதில் வியூ பேக்கேஜ் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ராயல் பாஸ், சாரி, நம்ம எக்ஸாம் வைஸாக, சரியா, எக்ஸாம் வைஸாக உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது. ஸோ ஆர்ஆர்பி கிளர்க்கு வரையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் எக்ஸாமுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுவோம், பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து வியூ கொடுத்தீங்க, இதில் வியூ கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், அதில் உள்ள என்ன இருக்குன்றதை உங்களுக்கு காட்டிச்சார். எஸ்பிஐ ப்ரிலிம்ஸுக்கு, ஸோ இல்லை பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் ஆர்ஆர்பிஐக்கு, ஐடிபிஐக்கு, ஸோ எல்லாத்துக்கும், எஸ்பிஐ பிஓக்கு, ஐபிஎஸ்பிஓ, உங்களுக்கு இதில் எந்த பேக்கேஜ்னாலும், சரியா, எல்லா எக்ஸாமுக்கும் தனித்தனியாக தனித்தனியாகவே இருக்கும். ஸோ இப்போ நான் இப்போ ஐபிஎஸ்பிஓ, இப்போ எஸ்பிஐ கிளர்க் முடிச்சிருக்கோமா, ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு எடுத்துக்கிறோமே, எஸ்பிஐ கிளர்க் ஃபிலிம்ஸில் என்னென்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணினாலே உங்களுக்கு டெய்லி ஒரு 50 டேஸ்க்கு வந்து டெய்லி நீங்கள் என்னென்ன பண்ணணும், இல்லை ஒரு நாளைக்கு வந்து 20 ஆப்டி 20 ரீசனிங்கு, ஸோ 20 இங்கிலீஷ் கொஸ்டின், ஸோ இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதுதான் பிடிஎஃப் கோர்ஸ். உங்களுக்கு எக்ஸாம் வைஸில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான செஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இதில். சரியா? இதில் எல்லாமே அப்டேட் ஆகும், அடுத்தடுத்து புதுசு புதுசாக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி மெயின்ஸுக்கும் இருக்கும். சரியா? மெயின்ஸுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே இருக்கும். ஸோ இல்லை உங்களுக்கு கிளர்க் மெயின்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸு, ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் மெயின்ஸ் நீங்கள் ப்ரிப்பர் ஹெவியாக ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கும். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு இப்போ ஃபிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கா. ஸோ இதில் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபிலிம்ஸுக்கு தனியாக இருக்கும், மெயின்ஸுக்கு தனியாக இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் எக்ஸாம் போட்டிருக்கா. ஸோ 2022க்கு ஸோ இப்போ எஸ்பிஐ கிளர்க் ஓப்பன் பண்ணினா அதுக்கும் அதே 50 டேஸில் வந்து என்னென்ன நீங்கள் பண்ணணும். ஸோ டெய்லி உங்களுக்கு ரீசனிங்க்கு என்ன, இங்கிலீஷ்க்கு என்ன, ஆப்டிக்கு என்னன்றது கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்டேட்டாக வந்துட்டே இருக்குமையா கொஸ்டின். சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த பிடிஎஃப் கோர்ஸ்ன்ற விஷயம். ஸோ இது என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாமல் வந்திருக்கும். ஸோ அதற்காக அதை ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இதுவே வந்து நம்ம இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். கரெக்ட் தானே? ஸோ 2022க்கே நம்ம இவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் அப்படின்றப்போ 2023க்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அப்படி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி தரமாக உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி, நீங்கள் வீடியோ கோர்ஸில் படிக்க போகிறீங்க பேசிக்ஸு, ஸோ பிடிஎஃப் கோர்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க, ஸோ மாக் டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, எக்ஸாமை கிளியர் பண்ண போகிறீங்க, வேலைக்கு போக போகிறீங்க. ஸோ இதான் உங்களோட வேவாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் கோர்ஸையும் யூஸ் பண்ணிங்க. ஸோ இந்த வர சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் இந்த ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் தனியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த ராயல் பாஸோட ஆட் ஆகியே நீங்கள் 1 இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1 இயருக்கு பிடிஎஃப் கோர்ஸும் உங்களுக்கு வந்துடும். இல்லை சனிக்கிழமைக்கு அப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ் இருக்காதியா. ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் தனியாக கொண்டு வர போகிறோம். ஸோ பிடிஎஃப் கோர்ஸ் தனி, ராயல் பாஸ் தனியாக இருக்கும். மற்ற எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இருக்க 2022 பிடிஎஃப் வரையும் இருக்கும், பிடிஎஃப் கோர்ஸ் வரையும் இருக்கும். 2023க்கான பிடிஎஃப் கோர்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் அது தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இது ராயல் பாஸோட அவைலபிளாக இருக்காது. ஸோ அதனால் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராயல் பாஸோட நம்ம அடுத்து ரிலீஸ் பண்ண போகிற பிடிஎஃப் கோர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். சரியா? 12 மந்த்ஸ்ன்றப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொன்னேன் ராயல் பாஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக மட்டும்தான் இருக்கும். ஓகே? ஸோ இதில் நீங்கள் இப்போ இது பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ 12 மந்த்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்களா, செலக்ட் பண்ணிட்டு பை நோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படினாலே உங்களுக்கு பே பண்ணுறீங்களான்னு கேட்கும். 1-9 ஓகேவான்னு கேட்கும். ஓகே கொடுத்தீங்க, பே நோ கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் கேட்வேக்குள்ள போயிடும். நீங்கள் கியூஆர் கோட் மூலமாகவோ இல்லை கார்டு மூலமாக இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன், நெட் பேங்கிங், இல்லை வேலெட் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட எந்த ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ சனிக்கிழமைக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் முன்னாடி திரும்பி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி மாக் டெஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது நான் எப்படி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். ஸோ மாக் டெஸ்ட் யாரும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ மாக் டெஸ்ட் வந்து எதற்காக யூஸ் ஆகும், மாக் இன்டர்வியூ, மாக் டெஸ்ட்னு சொல்கிறேன்னா மாக் இன்டர்வியூ. ஸோ மாக் இன்டர்வியூ வந்து எப்படி அப்ளை பண்ணணும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ மாக் இன்டர்வியூவில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கான
நார்மலான இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் எல்லாமே அதில் இருக்குமியா. ஸோ நீங்கள் நாலு தடவை நாலு இடத்துல நம்ம நடத்துகிற தடவை, ஸோ நாலு இடத்துல நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து நீங்கள் மெயின் இன்டர்வியூ போய் எழுதி அட்டன் பண்ணுவீங்க, ஐவிபிஎஸோட அட்டன் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதை அட்டன் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் வந்து வேறு லெவலில் ஒரு கான்ஃபரன்ஸில் போய் தான் அட்டன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அந்த கான்ஃபரன்ஸை கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. உங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி எப்படி கொஸ்டின் இருக்கும், எப்படி பண்ணுவாங்க, ஸோ நம்ம ஐவிஎஸ் பேனல் மெம்பர்ஸே கூப்பிட்டுருக்கோம். ஸோ அவங்களே இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு என்னென்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படின்றப்போ நம்மளுக்கு ரொம்ப ஜாலி தானே, ஜாலியாக போய் அட்டன் பண்ணலாம், தைரியமாக போய் அட்டன் பண்ணலாம். சரியா, அந்த மாதிரி உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறதுக்கு தான் மார்க் இன்டர்வியூ ஒன்று நடத்துகிறோம். ஸோ அதுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நம்ம வீடியோ கீழே லிங்க் இருக்கும், ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ராயல் பாஸ் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. படிக்கிறவங்க ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைமை விட்டுட்டே இருக்காது. ஓகேவா மக்களே? ஸோ இதை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். டாடா, பை பை, சி யூ.